ஏப்ரல் 16 புனித பெனடிக்ட் ஜோசப் லாப்ரே. பிரான்ஸ் நாட்டின் அமெட்டஸ் பகுதியில் வாழ்ந்த யோவான் பேப்டிஸ்ட் லாப்ரே பார்பா கிரசன்சிரே பெற்றோருக்கு கிபி 1748 ஆண்டு மார்ச் 25 நாள் பிறந்தார் பெனடிக்ட் ஜோசப் லாப்ரே. இறைபக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய இவர் குருவாக விருப்பம் கொண்டு டிராப்சிட்ஸ், கத்தூசியன்ஸ், சிஸ்டர்சியன்ஸ் போன்ற துறவர சபைகளில் முயற்சி செய்ய அனைத்து சபைகளும் இவரை ஏற்க மறுத்தது. கிபி 1770 ஆண்டுகளில் ஐரோப்பிய நாட்டிலுள்ள திருத்தலங்களுக்கு திரு யாத்திரையாக சென்ற லாப்ரே ஒவ்வொரு திருத்தலத்திலும் தன் இறைவனிக்காக ஜெபம் செய்தார். கிபி 1774 ஆண்டு ரோமைக்குச் சென்ற இவர் அங்கிருந்த ஆதரவற்றோருக்கும் எளியோருக்கும் உதவிகள் செய்து அவர்களின் பாவங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினார். எப்பொழுதும் ஜபத்தின் மூலம் ஆண்டவரோடு இணைந்திருந்த லாப்ரே சாலையோரங்களில் வீடின்றி வாழ்பவர்களுக்கும் பிச்சை எடுத்து வாழ்பவர்களுக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்தார். நற்கருணை ஆண்டவரின் பக்தியிலும் திருப்பலியில் பங்கு பெறுவதிலும் ஆர்வத்தோடு இருந்த லாப்ரே ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் ஆண்டவரை தியானித்து ஜெபித்தார். சமூகத்தின் அடித்தட்டு மக்களோடு வாழ்ந்து அவர்களுக்கு ஆறுதலாக இருந்த பெனடிக்ட் ஜோசப் லாப்ரே கிபி 1783 ஆண்டு ஏப்ரல் 16 நாள் இறைப்பதம் சேர்ந்தார். சுமார் 35 ஆண்டுகள் இறைவனோடு இயைந்த வாழ்க்கை வாழ்ந்து சாமானிய மக்களுக்கு உதவிகள் செய்த பெனடிக்ட் ஜோசப் லாப்ரேவினை திருத்தந்தை 13 சிங்கராயர் கிபி 1881 ஆண்டு டிசம்பர் 8 நாள் புனிதராக உயர்த்தி திருமணம் ஆகாத ஆண்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித பெனடிக்ட் ஜோசப் லாப்ரே திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வீடின்றி சாலையோரங்களில் வாழுகின்ற மக்களுக்காகவும் அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிப்போம்.